இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய சிக்கல்கள் இருக்குது, ரொம்ப சவாலான ஒரு விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிக முக்கியமான 4 அறிவிப்புகள் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் 10ஆம் வகுப்பு ஒரு மாணவிக்கு கொரோனா வந்து உறுதி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சமாளித்து எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம்தான். பார்ப்போம், ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மிக முக்கியமான 4 அறிவிப்புகளை ஃபஸ்ட்டு பார்த்தலாம், ஒன் பை ஒன்னாக பார்த்தலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கும், தெரியாத ஒரு சில அறிவிப்புகளும் இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் அறிவிப்பு என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹால் டிக்கெட் வந்து இணையதளத்தில் வெளியிட்டாங்க, அதை வந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஸோ www.dge.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுங்க. நிறைய பேர் வந்து நார்மலாக கிளாஸ் டெஸ்ட்டில் வைக்கக்கூடிய அந்த சின்ன நம்பர் இருக்கும் இல்லையா, 10th 101 அந்த மாதிரியான நம்பரை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகாது. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் பர்த்து அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்மேட் படி கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியும் முடியல அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் ஹெட்மாஸ்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இரண்டாவது மிக முக்கியமான அறிவிப்பு, இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அறிவிப்பு தான். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வருகின்ற 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் உங்களுக்கு ஹால் டிக்கெட், அது மட்டும் கிடையாது, 2 முகக்கவசங்கள் இலவசமாக வந்து கொடுக்க போகிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுத் தேர்வுக்கு வந்து நீங்கள் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் போகணும். ஸோ 2 முகக்கவசங்கள் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? கொடுக்க போகிறாங்க, ஓகேவா? வருகின்ற 8 மற்றும் 9ஆம் தேதி தரப்போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது கேட்டுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் உங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ மூன்றாவதான அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோய் கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வீடுகளுக்கே சென்று அவர்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்குறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் வந்து இப்போ சென்னை போன்ற நகரங்களில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்குது, பர்டிகுலர் ஏரியாவில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீடுகளுக்கே சென்று முகக்கவசம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா, எக்ஸாம் சென்டர்ஸை தூய்மைப்படுத்தும் பணிகள் நடந்துகிட்ருக்கு, ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கோ அந்த எக்ஸாம் சென்டர்ஸில் வந்து டோட்டலாக வந்து கிளீனிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. கிருமி நாசினிகளை கொண்டு வகுப்பறைகள், அந்த டேபிள் பெஞ்சு, மாணவர்கள் அமரக்கூடிய அந்த இருக்கைகள் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து கிளீனிங் ஒர்க் போயிட்டுருக்கு. கிருமி நாசினி தெளித்து டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸாம் வந்து நடக்க தான் போகுது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இது வந்து மிகப்பெரிய சவால்கள் நிறைந்த ஒன்று, ஓகேவா? ஸோ இப்போ மிக முக்கியமானது, 10ஆம் வகுப்பு மாணவிக்கு கொரோனா பாதிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத நேற்று வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ காஞ்சிபுரத்தில் இருந்து இ பாஸ் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொடைக்கானல் போயிருக்காங்க அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸு தேர்வு எழுதுவதற்காக. ஸோ கொடைக்கானல் போயிட்டு அங்கே போயிட்டு செக் பண்ணும்போது அவருக்கு அந்த மாணவிக்கு கொரோனா தொற்று வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போ திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அவங்கள வந்து தனிமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுபோல் பாதிப்புக்குள்ளான மாணவிக்கு வந்து எப்படி வந்து தேர்வு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கல் தான் பொதுத் தேர்வு நடத்துறதில். இது வந்து தனியாக உட்கார வச்சு எழுத வச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் கூட, அந்த மாணவி எழுதக்கூடிய பேப்பர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேர்கிட்ட கைமாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, ஓகேங்களா? 10 டீச்சர்ஸ்கிட்ட மாறத்துக்கு இருக்குது. இப்போ எக்ஸாம் நடத்தும் போது ஹால் சூப்பர்வைசர்னு ஒருத்தர் போட்டாகணும், அவங்க பேப்பர் வாங்கி பேக் பண்ணணும். அந்த பேக் வந்து பேப்பர் வேல்யூவேஷன் சென்டருக்கு வேறு ஒருத்தருக்கு மூலமா ஒரு வாகனத்தை வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பரை பிரித்து அடுக்கிறது ஒருத்தர், அதுக்கப்புறம் அந்த பேப்பரை வேல்யூவேட் பண்ணுறது 3 பேர் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேப்பர் வந்து சிஇ கரெக்ஷன் பண்ணலாம், அல்லது மோஸ்ட்லி ஏஇ கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து எஸ்ஓ அண்டு சிஇ வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மார்க் வெரிஃபையிங் ஆஃபீஸருக்கு போகும். அதுக்கப்புறம் வந்து அதை என்ட்ரி பண்ணி அந்த டாப் ஷீட்டில் அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி அதை ஒரு பேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேர்கிட்ட நம்ம கைமாறும். அப்படி இருக்கும்போது அந்த 10 பேருக்கும் கொரோனா வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.